ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே துளாராசி அன்பர்களுக்கு தாந்திரிக ரீதியான சக்கரங்கள் பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம் இந்த துளாராசி அன்பர்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர் பார்வை இருக்கும் அதே போல் ஒரு நியாயங்கள் அவங்கள்ட்ட இருக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நியாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் அதில் ஒரு தவறான இதுக்கு வந்து அவங்க டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம்லாம் பண்ணவே மாட்டாங்க அதில் அவங்க எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி அதில் ஒரு நியாய நியாயமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுவான கருத்துன்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கி எறிஞ்சி டக்குன்னு பேசிடுவாங்க அது அவங்க அவங்களோட எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அந்த படக்குன்னு பேசும்போது என்ன ஆகிடும்னா அடுத்தவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றிக்கிறது இதை தவிர்த்து உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ மாற்றணும்னு ஸோ அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சக்கரங்கள் மூலமாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த விஷயங்கள் வந்து பார்க்கும்போது உங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகங்கள் வந்து ரொம்ப முக்கியங்க இந்த ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக சக்கரங்களையும் பின்னாடி நம்ம கூட்டிருக்க கொடுத்துருக்க அந்த சக்கரத்தையும் நீங்கள் நல்லபடியாக வரைஞ்சி நீங்கள் நல்லபடியாக பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த ஜனகால ஜாதகங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட எங்கள் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்துங்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இதை நீங்கள் தங்கத்துலேயோ இல்லை வெள்ளிலேயோ இல்லைன்னா காப்பர்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சலோகத்துலேயோ இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே பஞ்சலோகத்தில் தான் பண்ணுறோம் பஞ்சலோகத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டுங்க அதில் வந்து தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பஞ்சலோகத்துக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் நம்ம கலந்து அது பண்ணும்போது அதோடய வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும் அந்த பூஜா விதானங்கள் செஞ்சு செய்யும்போது நல்லாயிருக்கும் நாங்களும் செஞ்சு தரோம் ஆனால் கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் ஏன்னா தங்கங்கள் சேர்த்து வெள்ளியெல்லாம் சேர்க்குறனால ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க எங்கள்கிட்ட கேட்டு ஜாதகங்கள் பார்த்துன்னு பண்ணும்போது அதுக்கு இன்னும் சிறப்பான விஷயங்களும் எங்களால் பண்ணித்தர முடியும் நீங்களே செஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா ஒரு சின்ன சைஸில் பாக்கெட் சைஸில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதுக்கு தவிர்த்து நீங்கள் வாங்க வேண்டியது ஆணி ஒன்று வாங்கணும் அந்த ஆணி வந்து பஞ்சலோக ஆணியாக தான் இருக்கணும் அதை நீங்கள் கடையில் கேளுங்கள் கடையில் கேட்கும்போது அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா பஞ்சலோகம்னு கேட்டு வாங்குங்கன்னா ஒரிஜினல் கேட்கும் போது கூட தாங்க வரும் சரிங்களா அது ஏன்னா தங்கங்கள் சேர்க்கும் போது கூட தான் வரும் அதே போல் பஞ்சலோக ஷீட்டுன்னு கேளுங்க அந்த பஞ்சலோக ஷீட்டு ஒரிஜினலாக இருக்கணும் அது வெள்ளி போட்டு தங்கம் போட்டு இந்த விஷயங்கள்லாம் போட்டு தான் இருக்கணும் பஞ்சலோகம் சொல்லி சில இது டூப்ளிகேட்டாக நூறுரூபாய்க்கெலாம் கிடைக்குது பஞ்சலோகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது கூட தான் வரும் ஒரு ஷீட்டே எடுத்திங்கன்னாவே ஒரு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அந்த பஞ்சலோகத்தை எடுத்து அதை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பஞ்சலோகத்தில் இது இதில் அம்மாவாசையில் வரைஞ்சிருங்க அதை வரைஞ்சிட்டு இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு கறி கட்டை எடுத்துக்கோங்க கறி கட்டை எடுத்துகிட்டு அதை வந்து எரித்த கறி கட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வெந்நீரில் போடுங்க அந்த வெந்நீரில் போட்டுட்டு அதை நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஓம் சனீஸ்வர தேவாய் நமக ஓம் சனீஸ்வர தேவாய் நமக ஓம் சுக்ராய் நமக ஓம் சுக்ராய் நமக அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் இதை நீங்கள் நினச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நினைக்க வேண்டியது ஓம் காலபைரவாயே நமக ஓம் காலபைரவாய நமக அப்படின்னு அந்த தண்ணியில் கரைக்கும் போதே அந்த கறி கரைக்கும் போதே இதை நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கணும் இதை தவிர்த்து அவங்களுக்கு ஆஞ்சநேயரோட வழிபாடுகள் நீங்கள் பண்ணும்போது ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஒருவேளை வைணவத்தில் இருக்கிறீங்க வைணவ வழிபாடு தான் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து நான் வந்து அம்பாள் வழிபாடு மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காளியோட வழிபாடுகள் நீங்கள் பண்ணலாம் காலப்பயிற வரும் காலப்பயிற ஒரு வழிபாடு இல்லாமல் நீங்கள் அம்பாள் வழிபாடாக இருக்கிறவங்க வந்து காளியோட வழிபாடை நீங்கள் பண்ணலாம் உன் காளி காளி தேவியே நமக்கு உன் காளி தேவி நம்ம இதை கரைச்சிட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அபிஷேகமாக பண்ணணும் இந்த கறிக்கட்டை எடுத்து அந்த துணுக்காக வச்சுருக்கீங்க இல்லையா அது கொஞ்சம் துணுக்கு துணுக்காக தான் வரும் இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கு அபிஷேகமாக பண்ணிடுங்க எதுக்கு அந்த யந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க இதை தவிர்த்து அரகஜா எடுத்துக்கோங்க இதை வந்து தொடச்சிடணும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணும்போது அந்த அரகஜா வச்சுருக்கீங்களே அந்த அரகஜா வந்து கிடைக்கும் அரகஜாவை வந்து எட்டு மூளையிலையும் அந்த ஸ்கொயராக இருக்கற இடத்துல வச்சுருங்க இதை தவிர்த்து நீங்கள் நடுவில் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சென்டரில் இதுக்கு வந்து நடுவில் ஒரு அரகஜா வச்சுட்டு அதில் வந்து குங்குமம் வைங்க இதை வந்து விடாமல் முப்பது நாள் செஞ்சுட்டு வாங்க இதில் நீங்கள் பூ வந்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரளிப்பூ தாராளமாக போடலாம் இன்கேஸ் நீங்கள் பூ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அரளிப்பூ போட்டுகிட்டே வரலாம் இந்த முப்பது நாள்கள் இதை முழுசாக நீங்கள் செஞ்சுட்டு இதில் நீங்கள் கடைசி நாள் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் கட்ட கடைசி நாள் வரும்பொழுது அந்த முப்பது நாள் முடியும் போது இடையில கூட தடைகள் வருங்க நீங்கள் குடும்பத்தோடு இருக்கும்போது வீட்டில் யாருக்காவது பீரியட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த அஞ்சு நாள் செய்யக்கூடாது அதில் அவங்க தனி நம்ம தனி அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது வீட்டில் இருந்தீங்கன்னா அவங்க பண்ணும்போது கூட இந்த வழிபாடுகள் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கும்போது அந்த அஞ்சு நாள் கழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கடைசியாக அந்த முப்பது நாள் முடிக்கிறீங்க இல்லையா பொழுது ஒரு எட்டு எலும்புச் எடுத்துக்கணுங்க இந்த எட்டு எலும்பு எட்டாக வெட்டிக்கோங்க அதை ஒரு எட்டு ஒரு எலும்பு சம்பளம் இருக்குதுங்க அதை ஒவ்வொரு ஒரு கூறாக போடுங்க போட்டுட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் நல்லா புளிங்க புளிஞ்சிட்டு எட்டு எலும்பு சம்பளத்தை புளிஞ்சிட்டு கை கால் படாத இடம் யாருக்கும் படாத இடத்துல எடுத்துகிட்டு அதை தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி அந்த கறிக்கட்டையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த கறிக்கட்டை அந்த இதெல்லாம் தூள் துகளாக இருக்கும் இந்த துகள்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நல்லா அரைங்க அரைச்சிட்டிங்கன்னா ஐ மீன் நல்லா பொடியாக்குங்க பொடியாக்கிட்டு அதோட சேர்த்து ஜவ்வாது கலந்துக்கோங்க இதோட சேர்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு அந்த சாண்டல் ஆயில் கிடைக்குங்க அந்த சாண்டல் ஆயில் ரியல் சாண்டல் ஆயில் கிடைக்கும் அந்த சாண்டல் ஆயிலில் கலந்துக்குங்க இதை வந்து நீங்கள் நல்லா அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு மை மாதிரி ஆகிடுங்க இந்த மையை தனியாக எடுத்து வெள்ளிலேயோ இல்லை சின்னதாக ஒரு ஒரு சின்ன ஒரு எவர் சில்வர் இதிலேயோ எடுத்து வச்சுக்கோங்க இதை எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி கிட்டே வாங்க இப்போ நமக்கு என்ன ஆகிடுது பின்னாடி நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த தாந்திரிக சக்கரம் ரெடி ஆகிடுது இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் மேல் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லைன்னா பூஜை இடத்துலையே வச்சுக்கலாம் இந்த பூஜை இடத்துல வச்சுட்டு டெய்லி நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த மந்திரங்களை ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம் எனர்ஜைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் இல்லை நான் கூடையே வச்சுக்கணும்னா சுத்தபத்தமாக இருந்தால் கூடையே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இந்த ச இந்த சக்கரத்தை எடுத்து நீங்கள் பின்னாடி வச்சுக்கிறது அந்த பர்ஸில் எடுத்து பேக்கில் வைக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க லேடிஸாக இருக்கிறவங்க ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம் ஹேண்ட்பேக்கில் வைக்கிற ப பட்சத்தில் மித்த சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சுக்கிறதா இருந்தால் மட்டும் ஹேண்ட்பேக்கில் வைங்க இல்லைன்னா வீட்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இதில் எழுதும்போது அந்த எழுத்துக்கள் பின்னாடி கொடுத்துருக்கப்பட்ட எழுத்துக்களை கரெக்டாக எழுதுங்க இதை தப்பாக எழுதிடக்கூடாது இந்த இது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் இந்த எழுத்துக்கள் பண்ணும்போது குளிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணணும் இதில் நீங்கள் பண்ணும்பொழுது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டயத்தில் எழுதிட்டே இருக்கும்போது ஃபோன் பேசுகிறதோ டைவர்ஷன் ஆகிறதோ அப்படி பண்ணி எழுதாதீங்க ஒரு பத்து தடவை ஒரு பேப்பரில் எடுங்க இதெல்லாம் வரைஞ்சி பாருங்கள் அதில் கரெக்டாக வந்தால் மட்டுமே அதுக்கப்புறமா இந்த எந்திரத்தில் பண்ணுங்கள் அதில் எந்திரத்தில் நீங்கள் தப்பாக எழுதிட்டு அப்புறம் அடிச்சுட்டு திருப்பியும் எழுதுனீங்கன்னா அதோடய பலன் வேறு எதிர்வினைகள் கொடுக்கும் அதனால் இதை நீங்கள் நல்லபடியாக பண்ணிக்கம்பொழுது என்னாகுன்னா துளாராசி அன்பர்கள் எப்பையும் போலயே ஒரு நியாய நேர்மையோடு ஒரு என்னெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயங்கள் கிடைக்குமோ அதெல்லாமே கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பார்க்கக்கூடிய அன்பர்கள் என்னெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் சரி செஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கூட அது சரியாயிடும் இதில் நீங்கள் நல்லபடியாக பண்ணி வாழ்க்கையில் பதினாறு செலவும் கொடுத்து பெருவாழ்வு வாழ்கிறதுக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்